தமிழ்ஸ்டார்.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினி பேட்ச்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, த்ரிஷா வருண்மணியன் பெரிய தொழில் அதிபரை கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். வருண்மணியன் பாத்தீங்கன்னா, த்ரிஷா கிட்ட இருக்கிற பல மடங்கு சொத்தை விட அவர்கிட்ட அதிகமாவே சொத்தெல்லாம் இருக்கான். ஸோ அதனால கல்யாணத்துக்கு அப்புறம் த்ரிஷா பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு பேஜ் தான் போயிட்டு இருக்கு. ஆனா த்ரிஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப என்ன இருந்தாலும் ரீசெண்டா ரிலீஸ் ஆக போகுது, பூலோகம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா, மூணு இம்பார்ட்டன்டான ஹீரோயின்ஸோட கேரக்டர் வச்சு, மூணு தோழிகளோட கேரக்டர் வச்சு ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறாங்க. அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு ரெண்டுத்திலயுமே ரிலீஸ் ஆகிறதுனால இருக்கிறதுனால இந்த படத்துல வந்து இவங்க நடிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்காங்களா. ஸோ இந்த படத்துல அவங்க கமிட் ஆயிருக்காங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இப்ப வந்திருக்கு. எத அளவுக்கு உண்மை அப்படின்றது இன்னும் தெரியல. இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டார்.com தொடர்ந்து பாருங்க.